அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். 100 நாடுகளுக்கு மேல இந்த சுற்றுச்சூழல் தினத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளும் இன்னைக்கு வந்து கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினம் என்று நாம் கொண்டாடி வருகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையில் 1972 வருஷம் இந்த மாதிரி வந்து ஒரு சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அது பிறகு 1974 தொடர்ச்சியாக இதை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இன்றைக்கு கொண்டாடுகிறோம். போன வாரத்தில் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ரொம்பவும் எனக்கு வேண்டிய நண்பர் அவர். கொரோனா சமயத்தில் வந்து நம்ம நேரடியாக பார்த்து பேசுறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது. அதனால் நம்ம ஃபோனில் தான் பேசணும். ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போல்லாம் தூங்கி எழுந்திருச்சு மறுபடியும் திரும்ப படுக்க போகிற வரைக்கும் நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் அதிகமாக பேசக்கூடியது இந்த கொரோனாவை பற்றி தான் பேசுகிறோம். கொரோனாவை பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா கருப்பு பூசணத்தை பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா வெள்ளை பூசணம் மஞ்சள் பூசணம்னு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ ஆனால் என்னுடைய நண்பர் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்டார்னா, இன்றைக்கி என்ன உன்னுடைய இன்றைக்கு என்ன உன்னுடைய ஆக்சிஜன் ரீடிங் என்று கேட்டார். நான் அப்படியே அறிந்து போயிட்டேன். ஏன்னா இந்த கொரோனா சமயத்தில் ஆக்சிஜன் பத்தலைன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பிரச்சனை இருந்தது. அதுலேயே அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வந்தது, மெடிக்கல் ஆக்சிஜன் தனியாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிஜனை பற்றி நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிக்காமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி கூட நினச்சேன் நான். இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் இந்த ஆக்சிஜனை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஆக்சிஜனை வந்து ரொம்ப சுலபமாக, ரொம்ப மலிவாக அல்லது இலவசமாக உற்பத்தி செய்கிறது மரங்கள் தான். அதனால் இந்த ஆக்சிஜன் வந்து மலிவாக கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும், எதிர்காலத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா மரங்களை நடுறது தான் ஒரே வழி. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஜனை பற்றி வந்து சில செய்திகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்ட உடனே இந்த ஆக்சிஜன் ரீடிங் உங்களுடைய ரீடிங் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, நம்மளே வந்து ஒரு ஆக்சிமீட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு தினசரி நம்முடைய ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி நகர்ப்புறங்களில் இந்த ஆக்சிமீட்டரை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட ஒரு சிலர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களே வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து 94% இருந்தது, 95% இருந்தது, 97% இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு பிறகு தான் நான் அதை விசாரித்து அந்த ஆக்சிமீட்டர் எங்கே கிடைக்கும், ஏது கிடைக்கும் அப்படின் மாதிரி விசாரித்து உடனே வாங்கினேன் நான். இப்போ தினசரி காலையில் எழுந்தோட்டே முதல்ல நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறது. அந்த ஆக்சிஜன் மீட்டரை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆக்சிஜன் மீட்டரு. இதை பாருங்கள், ஒரு சின்னதாக இருக்குது பாருங்கள், ஸ்டேப்லர் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி இருக்காது. இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆக்சிஜன் மீட்டர்ன்றது. இதில் இந்த பக்கத்தில் தான் நம்ம அந்த ஒரே ஒரு விரலை வச்சோம்னா அந்த ஆட்காட்டு விரலை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பட்டன் இருக்குது. இங்கே இதை லேசாக அமுத்தி விட்டோம்னாக்கா அது எவ்வளோ ரீடிங்கோ அதை காமிக்குது. இப்போ இதில் வந்து என்ன போட்டிருக்கு, 97/72. இது வந்து 97ன்றது வந்து ஆக்சிஜன் எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து 72ன்னு சொல்கிறது ஹார்ட் பீட், நம்முடைய இதயம் வந்து எவ்வளோ துடிக்குது அப்படின்றது ரெண்டையும் கணக்கு போடுது. இப்போ பாருங்கள், நான் என்னுடைய விரலை இதுக்குள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு ஆனால் இப்படி வைக்கக்கூடாது, அந்த விரலை வச்சுட்டு நம்ம கீழே வந்து இப்படி வச்சுக்கணும். படுக்கை வசத்தில் நம்முடைய கைகளை வச்சுக்கிட்டா தான் அது சரியாக ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்ட பின்னாடி இங்கே பாருங்கள், நீல வண்ணத்தில் வந்து அதனுடைய ரீடிங் வந்து தெரியுது, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நமக்கு வந்து என்னுடைய லெவல் இதில் வந்து 97 காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால் 90 மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆக்சிஜன் லெவலை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் வந்து 99 இருக்குது, 98-99 இருக்குது. குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் 100 இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்த உடனே நமக்கு வந்து எவ்வளோ நம்ம சிஸ்டத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆகையினால அந்த ஆக்சிஜனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழலில் வந்து பார்த்திங்கனாக்கா 21% இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது. அதிகபட்சமாக இருப்பது நைட்ரஜன், 78% இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 1% வேறு விதமான நிறைய
மைனர் கேசஸ் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நிறைய சிறிய அளவில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாம் அதில் இருக்கு அந்த 1%. அதனால இந்த 21% தான் வந்து நம்முடைய காற்றுல வந்து பிராணவாயு இருக்குது. நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த பிராணவாயுல எவ்வளவு சதவீதத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் இரண்டு விதமான நம்முடைய சுவாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறோம் மூச்சை வெளியே விடுறோம் அதுதான் நம்ம சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூச்சை வந்து உள்ளே இழுக்கும்போது அந்த காற்றில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து 21%. அந்த மூச்சை வெளியே விடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து 15%. நம்ம எல்லா எடுக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்சிஜனையும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நம்ம சுவாசிக்கும் பொழுது 5% ஆக்சிஜனை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது நம்ம கன்சியூம் பண்ணுறது 5% தான் ஆக்சிஜன். அந்த 5% ஆக்சிஜன் தான் கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது நம்ம சுவாசிக்கும் பொழுது. ஆக இப்போ இன்னொரு கேள்வி வந்து உங்களுக்கு எழலாம், எவ்வளவு ஆக்சிஜனை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், எவ்வளவு காற்றை நாம் பயன்படுத்துகிறோம், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் மரங்கள் எவ்வளவு முக்கியம், மரங்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்யுது அதை நம்ம இவ்வளோ நாள் வந்து கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காற்று வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 liters. அது லிட்டர் கணக்கில் தான் சொல்கிறாங்க, ஆக்சிஜனை வந்து அளந்து சொல்லும்போது 7 to 8 liters சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த அளவில் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது எவ்வளவு காற்று நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 liters காற்று வந்து நமக்கு தேவை. ஒரு நிமிஷத்தில் 7 to 8 liters காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு நாளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய காற்றினுடைய அளவு வந்து 11,000 liters. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் நம்ம எவ்வளவு பிராணவாயுவை பயன்படுத்துகிறோம். இன்ஹேல் என்று சொல்லக்கூடிய உள்ளே சுவாசிக்கக்கூடியதில் வந்து நம்ம 21%, வெளியே விடுறது வந்து 15% பிராணவாயு இருக்கும், 5% நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி கணக்கு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆக்சிஜனை நாம் பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி அதையும் நம்முடைய அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய மொத்த பிராணவாயுனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 550 liters. எவ்வளவு? 550 liters. இப்போ இதனுடைய மதிப்பு பார்க்கணும் இல்லை, ரூபாயில் கணக்கில் போட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து வாங்கி கூட பயன்படுத்துகிறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. நான் இதை வந்து வலைத்தளத்தில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு 5 liters ஆக்சிஜன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் இன்றைய விலை வந்து 8,200 rupees. ஆனால் பிளாக்கில் வந்து 30,000 to 40,000 அப்படின்னு கூட விற்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்டு என்று எனக்கு தெரியல. ஆனால் இந்த 5 liters ஆக்சிஜனை நீங்கள் வாங்கணும்னா 8,200 rupees. அப்போன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,640 rupees ஆகுது. கணக்கு போட்டு போகிறேங்க, 1,640 rupees ஒரு லிட்டருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் எவ்வளோ சொன்னேன், 550 liters. இந்த 550 liters கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுனுடைய விலை 9,02,000 rupees. யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பிராணவாயு, ஒரு நாள் நான் சுவாசித்தேன் அப்படின்னா நான் எவ்வளவு பிராணவாயுவை பயன்படுத்திருக்கேன்னா 9,02,000 rupees பொறுமானம் உள்ள ஆக்சிஜனை வந்து நான் சுவாசிச்சிருக்கேன்னு அர்த்தம். யோசனை பண்ணி பாருங்கள், இந்த ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது, இலவசமாக மரங்கள் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குது. சரி, இப்போ மரங்கள் வந்து எவ்வளவு ஆக்சிஜனை எவ்வளவு பிராணவாயுவை உற்பத்தி செய்யுது அப்படின்ற மாதிரி நான் ஒரு கணக்கு பார்த்தேன். அதை பார்க்கும்போது அது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க விஞ்ஞானிகள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நன்கு வளர்ந்த மரம், நல்லா வளர்ந்த ஒரு மரம் ஒரு நாளைக்கு 500 to 600 liters ஆக்சிஜனை அது வந்து தயார் பண்ணுது, வெளியே விடுது. அதனால யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மரம் கிட்டத்தட்ட 9,00,000 rupees பொறுமானம் உள்ள ஆக்சிஜனை தினந்தோறும் வெளியிடுகிறது. உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும், 9,00,000 rupees பொறுமானம் உள்ள ஆக்சிஜனை வந்து அது வெளிவிடுது, அதை தயார் பண்ணுது அப்படின்ற ஞாபகம் வர வேண்டும்.
ஒரு மரத்தை வந்து நீங்க வெட்டுறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 9 லட்சம் ரூபாயை வந்து நீங்க வெட்டுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தோணும். அதனால எவ்வளவு மதிப்பு உள்ள ஒரு மரங்கள் வந்து நம்ம சுத்தி இருக்குது அந்த மரங்களை நம்ம இப்படி எப்படி அழிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். சரி பரவாயில்ல அதை விடுங்க. இப்ப வந்து மரங்களுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. வெறும் ஆக்சிஜன் அல்லது இந்த பிராணவாயுவை எவ்வளவு உற்பத்தி செய்து அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்றைக்கு இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன கேட்டா இந்த மரங்களை வந்து புதிய மரங்களை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய மரங்களை வந்து பாதுகாக்க வேண்டும். காடுகளை வனங்களை பாதுகாக்க வேண்டும். நம்மால முடிஞ்ச அளவு வந்து நமக்கு வந்து இந்த மரங்களை வந்து நம்ம உற்பத்தி செய்ய வேண்டும். இது வந்து மிகவும் அவசியமான ஒரு தேவை. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இந்த விழிப்புணர்வு கிராமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் அதிகமாக இருக்கு. ஆனா இதை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும் மரங்களை நட வேண்டும்.